விஐபி பார்ட் ஒன், அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம். ரகுரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத், அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய பல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது அந்த டைம்ல. அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக எனக்கு கிடைச்சது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் டூவில் ரகுரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேறு விதமான ஒரு சத்தமும் வேறு விதமான ஒரு இசையும் வேறு விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜர் வழக்கமாக வேல்ராஜர் பண்ணுவார், பட் வேல்ராஜர் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால் வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் மூன்று பேருமே, சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற மூன்று பேருமே வந்து அதனால தான் வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4 வந்து யார் மியூசிக் டேரக்டர், 3 எழுதி முடித்தோடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணுன்னா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான்.